ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் கைது. தலைமறைவான பாஜக மாவட்ட மகளிர் அணி செயலாளருக்கு வலைவீச்சு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீட்டிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 55,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியாக உயர்வு. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை. கோவையில் வால்பாறை, நீலகிரியில் உதகை, கூடலூர், குந்தா, பந்தலூர் வட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு. 3 நாட்களுக்கு மேல் மழை தொடர்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குற்றாலம் அருவிகளில் 3 நாட்களுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு குறைந்தது. அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. 3 ஆண்டுகளில் 6.5 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய திமுக அரசு. இணையதளம் வாயிலாக 2,75,00,000 சான்றிதழ்கள் வழங்கியதற்கும் குவியும் பாராட்டுகள். அரக்கோணம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாயிகள் கவலை. ஓமனில் எண்ணெய் டேங்கர் கவிழ்ந்த விபத்தில் 8 இந்தியர்கள் உட்பட 9 பேர் பத்திரமாக மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.